வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம வீடு. இந்த வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் அக்காக்கள் அம்மாக்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஐலேண்ட் ஸ்டைல் மாடுலர் கிச்சனோடையும் 5 செண்ட் லேண்ட் ஏரியால 4 வசதியான பெட்ரூம் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற மாதிரி அட்டகாசமான பிளானிங்கோடையும் பார்த்தோன்னா பிடிக்கிற மாதிரி வேற லெவலில் செஞ்சிருக்கக்கூடிய அழகான இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கோடையும் கட்டப்பட்ட ஒரு சூப்பர்பான வீட்டோட ஹோம் டூர் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல வீரபாண்டி பிரிவுல கட்டி சேலுக்காக ரெடியா வச்சிருக்காங்க. நம்ம வீடியோ பார்க்குற சொந்தங்கள் யாராவது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் பேஸ் பண்ணி வீடு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கோயம்புத்தூர்ல மினிமம் 5 செண்டி இடத்துல கட்டின மாதிரியான வீடு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் இந்த வீடு உங்களுக்கானதாக கூட இருக்கலாம். இந்த வீடியோல இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்குற இந்த அழகான வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 35 அடி அகலமாகவும் 61 அடி நீளமாகவும் உள்ள 5 செண்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1910 ஸ்கொயர் ஃபீட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சாண்டில் பிரவுன் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி அட்டகாசமான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை டெக்ஸ்டர் ஒர்க் சிஎன்சி கட் மெட்டல் பிளேட்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய லைட் ஒர்க் கூட அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல இந்த அழகான டிசைனுக்குலாம் ஏற்ற மாதிரி பெரிய மெட்டல் கேட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் இங்க நம்ம பாக்கிறது 11x34 அடி அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. தாராளமா ரெண்டு பெரிய காரையும் நிறைய டூ வீலரையும் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாக்கும் எலிவேஷனோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரி ஃப்ளோரிங் கேவிடூட்டி பார்க்கிங் டெயில்ஸும் வாலுக்கு செராமிக் டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது போக பார்க்கிங் ஏரியாவோட சீலிங் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்தி வெளிச்சமாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியால இங்க நம்ம பாக்குறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். இந்த பார்க்கிங் ஏரியால வர மெயின் டோர், விண்டோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே கிரானைட் அண்ட் டைல்ஸ் ஒர்க்ல பேனலிங் ஒர்க் பண்ணிருக்கிறது பாக்கறதுக்கு செமையா இருக்கு. இங்க நம்ம பாக்குற வீட்டோட மெயின் டோர்ல வர நிலவு கதவு ரெண்டுத்தையுமே தேக்கு மரத்துல ரெடி பண்ணி டோருக்கு சூப்பர்பான டிசைன் ஒர்க் கொடுத்து செமி கிளாசி பினிஷிங்ல பிளான் பண்ணிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டோட வசதியான லிவிங் ஏரியாவை பாக்குறோம். இதோட அளவு 16x20. இப்போ நம்ம இருக்கிற லிவிங் ஏரியாவில் சூப்பர்பான டிசைனில் சிஎன்சி கட் பேனல்ஸ் எல்லாம் பொருத்தி அழகான ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை லைட் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு இந்த லிவிங் ஏரியாவில் பார்க்குற மாதிரியே ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டெல்ஸை 2x4 சைஸில் லே பண்ணியிருக்காங்க. இந்த டெல்ஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கையும் மைல்டான கலர் காம்பினேஷனில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய விண்டோ இருக்குது. லிவிங் ஏரியாவில் இங்கே நம்ம பார்க்குறது மல்டிமீடியா டிவி யூனிட். வால் மவுண்டட் டைப்பில் உட் ஒர்க்கில் லைட் ஒர்க்கோடையும் கோல்டன் கலர் ஸ்டீல் பீடிங் டிசைனோடையும் செமையாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் டைனிங் கம் கிச்சன். எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி வசதியான ஒரு ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை 10x20 அளவில் கொடுத்துருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லையும் சீலிங்கில் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய விண்டோவும் டைனிங் கம் கிச்சனில் இருக்குது. இந்த கிச்சனோட சென்டரில் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி கவுண்டர் டாப்பை ஐலேண்ட் ஸ்டைலில் அமைச்சிருக்காங்க. இந்த கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப்பை சுற்றியுமே டெல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லாமே கிளாஸ் ஏன செராமிக் டெல்ஸ் ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக லே பண்ணி கிச்சன்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இப்போ நம்ம இருக்கிற கிச்சனில் பேஸ் யூனிட், வால் யூனிட், டால் யூனிட், லாஃப்ட் யூனிட் மாதிரி கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சனோட சென்டரில் நம்ம பார்த்த கவுண்டர் டாப் போக எல் ஷேப்பில் பெரிய கவுண்டர் டாப் அமைச்சு அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் பொருத்திருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லேயே இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாக்கும் வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகிறக்கான எக்ஸிட் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி என்டர் ஆகும்போது ரைட் சைடில் அவுட்டர் சர்வீசிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸுக்கு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இங்கே நம்ம பார்க்குறது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் ஜனமுறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட போர்வெல்லும் வாட்டர் சம்பும் ட்ரிங்கிங் வாட்டர் சால்ட் வாட்டர்னு ரெண்டு பெரிய வாட்டர் சம்பை கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன்லேயே இங்கே நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கெல்லாமே ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் 10x10 அளவில் அமைஞ்சிருக்கு. நார்மல் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க.
பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்டியும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற பெட்ரூம்லேயே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வால் டிஸ்பிளே யூனிட்டோட 3x6 அளவில் பூஜா ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிக்கக்கூடிய 2nd பெட்ரூம். இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்கில் அழகான ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் ஒன் சைட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரூப் செட்டப்பும் மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்கோ போர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே உட்டன் லுக்கில் ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5x6. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் கேட்டஸ்க்கு டைல்ஸும் வாளுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூம்லையும் தேவையான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது வீட்டோட 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. இங்கே ஒன் சைட் வாளுக்கு ஃபுல்லாமே அழகான ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் செஞ்சு அழகான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது போக ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது 5x5 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூம்லையும் கிளாசட் ஹேண்ட் வாஷ் பேஷன் ஷவர் வால் மிக்சர் டவல் பார் ஹெல்த் ஃபாசர் கீசர் ப்ரொவிஷன் இது மாதிரி எல்லாத்தையுமே மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட 4th பெட்ரூம். அளவு 10x10. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 5x5. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த சூப்பர்பான 4BHK வீடு கோயம்புத்தூரில் வீரபாண்டி பிரிவுங்கிற லொக்கேஷனில் மேட்டுப்பாளையம் ரோட் பேஸ் பண்ணி கட்டி சேலுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டியோ கோடெல்லாம் சேர்த்து 73 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இந்த அழகான வீட்டை பார்த்தன உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லிட்டு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத டைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.